நம்மளுடைய முன்னோர்கள்லேருந்து எடுக்கிறோம். முன்னதாக அந்த 70 ஆண்டு காலம் நம்ம செய்த தொழிலை அந்த தொழில் சார்ந்த விஷயத்தை வச்சு தான் நம்மளுடைய வரலாறுன்னு சொல்லி நம்மளை அவமானப்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் பேரவை ஆரம்பிக்கப்பட்டு முதல்ல நம்மளுடைய குளங்கள் என்ன, எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, சமுதாய வளர்ச்சி என்ன அப்படின்னு ஒவ்வொரு வரியாக பார்க்கும்போது வரலாற்று ஆவணங்கள் நிறையா இருக்குது. நம்மள்கிட்ட ஓலைச்சுவடி இருக்குது, கல்வெட்டு இருக்குது, செப்பேடு இருக்குது. இது போன்ற வரலாற்று ஆவணங்கள் மூலமாக நம்ம எடுக்கும்போது அந்த வரலாற்றில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய ரெண்டு மன்னர்களை வந்து நம்ம எடுக்கிறோம். ரெண்டு மன்னர்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் வாழ்ந்த, மதுரை ஆட்சி செய்த சடைவர்ண பாண்டியன் சொல்லிட்டு ஒரு மன்னர். அவர் மிக சிறப்பான முறையில் ஆட்சி செய்தார். அவர் ஆட்சி காலத்தில் அந்த மக்கள் மிக செழிப்பாக இருந்தாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லுது, பாண்டிய வரலாறு சொல்லுது, தென்பகுதியில் உள்ள வரலாறு சொல்லுது. அப்படியாப்பட்ட மாமன்னரை பெற்றெடுத்த சமுதாயம் இந்த சமுதாயம். அடுத்ததாக தஞ்சாவூரை ஆட்சி செய்த பெரு அகமுடியான்னு சொல்லிட்டு ஒரு மன்னர். மன்னருக்கு முன்னாடி அவருக்கு போர்ப்பட தளபதியாக இருக்கார். ஒரு போரை வந்து தலைமை எடுத்து நடத்தணும்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 3 படையை வந்து அவங்க வந்து தாங்கி நடத்தணும், ஒரு இடத்த வந்து வீகம் அமைக்கணும் அப்படின்றா சாதாரண விஷயம் கிடையாது. மன்னர் சொல்லிட்டு இருக்கலாம், மன்னருக்கு முன்னாடி போகிற தளபதி தான். அப்படியாப்பட்ட போரெல்லாம் வென்றெடுத்ததுனால, பல தேசங்களை கைப்பற்றதுனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தளபதியை மன்னராக மாற்றுறாங்க, மன்னராக ஆட்சி கொடுக்குறாங்க, மன்னருக்கு இடம் ஒதுக்கிட்டு அவருக்கு ஆட்சி செய்ய சொல்கிறாங்க. தஞ்சாவூரில் இன்றைக்கி கல்வெட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த நம்ம குறுகிய ஒரு 70 ஆண்டு காலம் இந்த பணியை செய்ததுனால நம்மளை வந்து தொழில் ரீதியாக அவமானப்படுத்தப்பட்டதுனால நம்ம என்ன சொல்கிறோம், உளவியல் ரீதியாக நாங்கள் முதல்ல வெளியில் வரணும், மன ரீதியாக வெளியில் வரணும். மன ரீதியாக தைரியமாக என்னுடைய வரலாறு இப்படிப்பட்ட வரலாறு கிடச்சிச்சு, அந்த வரலாறை சொல்ல எனக்கு தயக்கம் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோடு வெளியில் வரணுன்ற முதல் குறிக்கோளாக சொல்கிறோம். அதே இலங்கையில் வந்து ஒரு வரலாற்று ஆவணங்களில் வலங்கை வரலாறு இடங்கை வரலாறுனு சொல்ல போகிற ஒரு பதிவில் வலங்கை சாதியினர் எல்லாம் வந்து வாணிபம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, அவங்க வந்து வருமானத்தை ஈட்டி தரவங்களும் இது இடங்கை சாதியினர். வலங்கை சாதியினர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போருக்கு போகக்கூடிய தகுதி படைத்தவர்னு சொல்கிறான். போருக்கு போகிறான்னா எதுக்கு போகிறான், யாராக போகிறான் அப்படின்னு சாதியை பிரிக்கும் போது அதில் நம்மளும் வரும். அதில் வரும்போது நமக்கு ஒரு அடையாளம் சொல்கிறான், கப்பனை வாழும் புலிகொடி ஏந்தியும் அள்ளித்தாரை அணிந்து வருவாங்க இவங்க, இவங்க போர் செய்வாங்க, போருக்கு போன மீத டைமில் விவசாயம் செய்வாங்கன்னு சொல்கிறான். அப்போ தொழில் என்ன, விவசாயம், உற்பத்தி பண்ணுறது. அது காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்க, மன்னர் ஆட்சி காலத்தில் மன்னர்கள்ட அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவர்கள் தான் ராஜகுலம். அதில் வந்து பல பிரிவுகள் இருக்காங்க. அதில் நம்ம வந்து வண்ணம் தீட்டுவதுன்றது நம்மளுடைய பெயர், வண்ணத்தார்னு அழைக்கப்பட்டோம். வண்ணம் எப்படி தீட்டுறது, அந்த துணி வெள்ளையாக இருந்தால் தான் வண்ணம் தீட்ட முடியும், வண்ணம் ஏறும். அதுக்காக இவங்க வந்து அந்த வெளுமைப்படுத்ததுனால இவங்களுக்கு அந்த தொழில் ரகசியம் தெரிஞ்சதுனால, அன்றைக்கே சோப்பு, அதனால் தொழில் ரகசியம் தெரிஞ்சதுனால இவங்க வந்து நல்லா வந்து தூய்மைப்படுத்துகிறாங்க அப்படின்னு இவங்களோட தொழிலை என்ன பண்ணுறான், ஆங்கிலேயர் எடுத்துக்கிறான், நீ சுத்தம் பண்ணி கொடு, அப்போ சம்பளத்துக்கு வச்சுக்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, மன்னர் ஆட்சி முடிஞ்சோடனே ஆங்கிலேயர் ஆட்சி வரும்போது சம்பளத்துக்கு கவர்மெண்ட் டியூட்டிக்கு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் டியூட்டிக்கு போனவங்களை என்ன பண்ணுறான், ஆதிக்க வர்க்கமாக இருக்கக்கூடியனா, அதே நிலந்தாராக இருக்கக்கூடியனா, கிளந்தாராக இருக்கக்கூடியனா, நான் என்ன பண்ணுறேன், சொத்தெல்லாம் ஆங்கிலேயர் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன், ஏகப்பட்ட சொத்து நான் என்னோடதுன்னு சொல்லி அவனுடைய கணக்கு வரவு செலவு இல்லாத சொத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாதி அமைக்கிறாங்க. இந்த தொழில் நீ செய், இந்த தொழில் நீ செய், குடி ஊழியம் பண்ணு, ஊர் வேலை செய், அதுக்கு நான் என்ன தருவேன், சாப்பாடு தான் தருவேன், பணம் தர மாட்டேன். அன்னையிலேருந்து சாப்பாடு போட்டு பணம் தராமல் வளர்ச்சி இல்லாமல் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டதுனால தான் இன்றைய வரைக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் வெளியில் வர முடியல. இருந்தாலும் கூட சொந்த முயற்சியில், சொந்த உழைப்பில், அடிப்படையில் நான் வந்து என்னால் உழைக்க முடியும் அந்த வர்க்கத்தை சார்ந்தவன்ற ஒரு ஜீன் சொல்லுவாங்கள்ல மரபு, அது இருந்ததுனால யாரோட கை காலையும் நம்ம உளுந்து எந்திரிக்காமல் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்து, இது இந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, சொந்த முயற்சியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அரசாங்கம் நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய சமுதாயமாகவே அவங்க நினைக்கல. காரணம் என்னென்னா, நம்மளுடைய மெஜாரிட்டியை காட்டலை அவங்கள்ட்ட, ஒட்டுமொத்த சமுதாயம் இவ்வளோ பெரிய உறுப்பினர்களை கொண்ட மாபெரும் இயக்கம், மாபெரும் சமுதாயம்னு காட்டலை. அது காட்டாதனால பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இருந்ததுனால, பிரித்தாளும் தன்மையினால் நம்ம பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஊரில் இருக்கவங்களையே சேர்ந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் நம்ம தமிழகத்தில் இருக்கோம். ஒரு மாவட்டத்துக்கு 50,000 to 1 லட்சம் பேர் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இனம் இவங்களுக்கு தெரியப்படுத்தாதனால நம்மளை இது வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கல. அது கிடைக்காட்டினாலும் சொந்த முயற்சியில் இன்றைக்கி வாழ்க்கையில் உயர்ந்து முன்னுக்கு வந்திருக்க இனம் நம்மளோட இனம். இன்றைக்கி 80% வளர்ந்துட்டோம், படிப்புலையும் சரி, கல்வியிலையும் சரி, எந்த ஒரு பணத்துலையும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லாம் வளர்ந்துட்டோம். அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக வந்துட்டோம். வந்த நம்மளை தனிப்பட்ட திறமை இந்த இனத்துக்கு இருக்குது, இவங்களை வந்து நம்ம அடக்கி வச்சாதான் இவங்க மேலே வரமாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறதுக்காக ஜாதி பெயரை சொல்லி, ஜாதியில் இருக்கக்கூடிய தொழில் பெயரை சொல்லி நம்மளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுனால
இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் நம்ம பின்னோக்கியிருக்கோம். வளர்ந்தாலும் முன்னாடி வராமல் அந்த ஜாதி ரீதியாக நம்ம பின்னாடி மனசு ரீதியாக ஒதுங்குறதுனாலையும் ஒளிகிறதுனாலையும் அவன்கிட்ட எந்த செய்தியும் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியல, நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியல. இப்போ அதுக்கான காலம் வந்துருச்சு. எத்தனை ஆண்டு காலம் நீ பின்னோக்கி வச்சிருந்தாலும் எல்லா எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குல்ல. எத்தனை ஆண்டு காலம் குட்டி 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 வச்சிருந்தாலும் ஒரு நாள் நிமிந்திரானா முடிஞ்சு போச்சு, அதுக்கான நேரம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட நேரத்திற்காக தான் இந்த ராஜகுல பேரவை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த உருவாக்கம் நம்மளுடைய வளர்ச்சியை மட்டும் இல்லை, நம்மளை வந்து தன்மானத்தோடு வாழ சுயமரியாதையோடு வாழ்கிறதுக்கான ஒரு அடிப்படையை உருவாக்கி தருது. அதுக்கு தான் இந்த வரலாறு சொல்கிறோம். இந்த வரலாறில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெயரை வெளியில் சொல்லி வரணும்னு சொன்னால் மன ரீதியாக மற்ற மாற்று சாதியினர்கிட்ட நம்மளுடைய வந்து இந்த தொழில் செய்கிறவங்க இந்த சாதின்னு பழைய பேரை சொல்கிறதுனால அந்த பழைய பேரை எடுத்துட்டு புதியதை கொடு. பொங்கலுக்கு சொல்லல போகிக்க புதியது போகணும், பழையது போகணும், புதியது வரணுன்ற அது மாதிரி வந்துருச்சுன்னா எங்கள் பெயரை நாங்கள் வெளியில் சொல்கிறதுக்கு வருவோம். நீ அப்போ பின்னாடி கண்டுபிடிச்சி வர அன்றைக்கி பார்த்துக்குவோம். இன்றைக்கி வந்து நாங்கள் பேரை மாற்றிக்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு அருமையான வரலாறு இருக்குது. எங்கள் சமுதாயம் இப்படிப்பட்ட வாழ்ற சமுதாயம், நாங்கள் வாழ தயாராகிறதுக்கு பல வீகங்கள் வகித்தா கூட வகுத்தால் கூட இந்த விஷயத்தில் எங்களை அடக்குமுறையில் வச்சுருக்கீங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம், தொழில் வேறு ஜாதி வேறு. தொழிலை ஜாதியோடு சேர்த்து சொல்லாத, யாருக்கும் தொழில் நிரந்தரம் கிடையாது. தொழில் வந்து யார் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். நாளைக்கு வந்து எந்த ஒரு வருமானமோ அந்த பொருளாதாரமோ வீடோ வாகனமோ நிரந்தரம் கிடையாது, இருக்கும் இல்லாமல் போகும். ஆனால் மனிதனுடைய அடையாளம் மாறாது. அந்த அடையாளத்தை சொல்லும் போது அவன் இறப்பே ஆனால் அந்த இறப்பில் கூட அவனை ஜாதி ரீதியாக சொல்கிறது, இந்த ஜாதி இந்த சமுதாயத்துக்காரன் செத்துப்பிட்டான். அப்போ அந்த இடத்துலையும் நமக்கு மரியாதை கிடையாது, பிறக்கும் போது மரியாதை கிடையாது.